So once again, welcome everybody for the ECA Thirumangalam Youth Fellowship. And apart from ECA Thirumangalam, other friends circle join pandranga. So since we call a guest today, so I call a few friends from out of our church because we're connecting in online. So avangalum vandu in the program blessing ah irukku solittu nam avangalum kooptirukom. Thank you so much for joining everybody. In 9 months, from March to November, okay, it's going to be 9 months, and 9 months last week la irukrom. So ando nammala kirbiya nadathi valinathathara. So innum varigina naatkalum ando nammaliye vandu palaikathu kolvaru, nammala valinathuvaru. So inniki pathina vandu our special day. Why the special day? Because we are in November month. The word November, already I say, it's a month of lion. So the month of completeness, month of multiplications, month of blessing, month of starting. Idha vandu like no the history says. So in the 9 month pathina oru visheshamana naal, a visheshamana month. So in the month nerel vandirukom. So kandipa vandu indriki nadakapora session ellarkum oru blessing ah irukum, oru life changing session ah irukum. So since this session is asked in the topic, specific on the topic பத்தி வந்து கேட்டாங்க, இத பத்தி கொஞ்சம் டீடைலா வந்து கத்துக்கணும்ன்றது. சோ ஐ ரெக்வெஸ்ட் நம்மத்துல வந்திருக்க ஜான் முனப்பிரகாஷ் தான். சோ ஹி இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் இன்வம் எஃப்எம் அண்ட் தே ரன்னிங் எ சர்ச் எவர்லாஸ்டிங் ஸ்பிரிங் சர்ச் நடத்திட்டு வராங்க. ஹி இஸ் வித் அஸ் நவ் அண்ட் வெல்கம் அண்ணா. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். அண்ட் நவ் இட்ஸ் யுவர் டைம் அண்ணா. Thank you so much, David. I hope I'm audible now. கேக்குதா என்னுடைய குரல்? Yes, you're audible. Yeah? Yes, you're audible. Okay, perfect. Super. Okay, நம்ம ஒரு சின்ன பாடலை பாடி ஆராதிச்சு நம்ம வில் மூவ் ஃபார்வர்ட். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு சந்தோஷமா இருக்கவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணி ஒரு ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ரொம்ப எளிதான ஒரு பாடல். சோ யாராவது இஃப் யூ கேன் ஷேர் தி லிரிக்ஸ் எல்லாருமே பாடலாம். சோ நீங்க கேட்டிருப்பீங்க நிச்சயமா. சோ ஐ என்கரேஜ் யூ கூட சேர்ந்து பாடுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை உயர்த்த விரும்பினால் கைகளை உயர்த்தலாம். வி ஆர் வர்ஷிப்பிங் டுகெதர். ஏதோ ஒருத்தர் பாடுறது நம்ம எல்லாம் அப்படி பாக்குறது இல்ல, நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். Let us worship. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உம்
உமக்கு ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை once again நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை உன்னாமம் உயர்த்திடுவேன் உம்மன்பை பாடிடுவேன் உன்னாமம் உயர்த்திடுவேன் உம்மன்பை பாடிடுவேன் ஆராதனை 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 உமக்குத்தானே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்ல பெரிதல்ல உமக்கு ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை தந்த ரட்சிப்பு பெரிதல்ல பெரிதல்ல உமக்கு ஆராதனை உந்த வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே மகிமை மாட்சிமை உடையவரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை எல்லாரும் பாடுமா இத்தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்த நல்லவரே ஆவியோடு நல் உண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோரே உம்மை ஆராதிக்க கூடி வந்த நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஓ ரபா பாபா 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 பா ஷாந்தாலாலாலா ஹல்லேலூயா அவ்வளவு ஒரு சில வினாடிகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் தேங்க்யூ ஜீசஸ்
ஹல்லேலூயா நன்றி அப்படியே நன்றி சொல்லுவோமா நன்றி சொல்லுவோமா ஓ தேங்க் காட் விசேஷமாய் நவம்பர் மாதத்தின் கடைசி வாரத்துல கர்த்தர் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார் நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது The entire world has come to a standstill. முழு உலகமுமே ஸ்தம்பித்து இருக்கிற ஒரு வேளை ஆனா கர்த்தர் எவ்வளவு அழகா நம்ம நடத்தி வந்திருக்கிறார்ல எவ்வளவு அழகா நம்ம ஒவ்வொருத்தரையும் நடத்தி வந்திருக்கிறார் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இனியும் நடத்துவார் இனியும் நடத்துவார் வேதம் சொல்லுகிறது மகிமையிலிருந்து மகிமை பலத்திலிருந்து பலன் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்க போதோ தெரியல ஆனா வருகிற நாட்கள் நமக்கு இன்னும் பிரகாசமா இருக்க போகிறது வருகிற நாட்கள் நமக்கு இன்னும் பலனுள்ளதா இருக்க போகிறது வருகிற நாட்கள் இன்னும் சந்தோஷமாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்க போகிறது ஏனென்றால் தேவன் நமக்கு முன் செல்லுகிறார் தடைகளை உடைக்கிறவராய் அவர் முன் செல்லுகிறார் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் முன் செல்லுகிறார் ஆண்டவர் நன்மையானதை நமக்கு செய்வார் ஹல்லேலூயா நன்றி தேங்க்யூ மீண்டும் அந்த ஆராதனை மட்டும் நம்ம பாடி அவர் அப்படியே ஆராதிக்கலாமா ஆராதனை 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 உமக்குத்தானே 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 நன்றி 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 அப்பா நன்றி வி வர்ஷிப் யூ வி வர்ஷிப் யூ வி வர்ஷிப் யூ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நேரெடுக்கிறோம் எபினேசராய் இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ தொடர்ந்து எங்களோடு இடைபெறுவீராக தொடர்ந்து எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஓகே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ 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 அப்பா தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஓகே ஸோ எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் தம்ஸ் அப் ஸ்மைலி ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் விஆர் எஸ் குட் தேங்க்யூ தேங்க்யூ டேவிட் ஸோ எஸ் எல்லாருமே நீங்கள் ஓ தேங்க்யூ பெஞ்சி அபிகாயல் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வின்சி காயஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ பாருங்கள் ஓகே இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்னை மூடு பேச போகிறார் நான் எப்போதுமே சொல்லது உண்டு நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் ஸோ இன்றைக்கும் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு டேவிட் கொடுத்துருக்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறத குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த நாட்களிலே நமக்கு ரொம்ப 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 முக்கியமான அவசியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது ஓகே ஸோ டேவிட் ஹவு மெனி டில் வாட் டைம் கேன் ஐ கோ சாரி ஒரு 7:30 7:40 கிலோமீட்டர் ஓகே டன் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஸோ நம்ம இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் அதற்கு ஃபவுண்டேஷன் ஸ்கிரிப்சரா 1 Thessalonians 5:23 ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன் 1 Thessalonians 5:23 that will be 1 Thessalonians 5:23 இங்கிலீஷில் வாசிக்கிற உங்களுக்கு 1 Thessalonians 5:23 கொஞ்சம் யாராவது வாசிக்கிறீங்களா
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவிய ஆத்மா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? May God himself, the God of peace, and sanctify you through and through. May your whole spirit, soul, and body be kept blameless at the coming of our Lord Jesus Christ. Thank you, thank you. வேதத்தில் இந்த பகுதியில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம், ஆவி ஆத்மா சரீரம், spirit, soul, and body. இந்த டிவிஷனை ரொம்ப அழகா வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நான் மீண்டும் சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரம், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. சோ இதை இன்னும் புரிந்து கொள்ளணும்னா, ஆதியாகமம் 2:7 ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். Genesis 2:7 ஆதியாகமம் 2:7. And the Lord God formed a man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and the man becomes a living being. Amen. தமிழில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். Thank you. ஸோ இப்போ கொஞ்சம் என்னோட கூட நீங்கள் இமேஜின் பண்ண நான் விரும்புகிறேன். தேவன் வந்து இந்த பூமியை சிருஷ்டிக்கிறாரு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. நம்ம பார்க்குற இந்த மரம், பறவைகள், மிருகங்கள், செடிகள், பூமி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு. அதன் பிறகு கடைசியில் தான் மனிதனை உருவாக்குறாரு. ஏன்னா மனிதனை உருவாக்கிட்டே எல்லாத்தையும் உருவாக்குறதுல பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு இந்த பூமி வந்து மனிதன் வாழ்கிற ஒரு இடமாக தேவன் தெரிந்து அதை சிருஷ்டிக்கிறார். அப்போ மனிதனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதன் பிறகு அவர் வந்து மனுஷனை உருவாக்குறார். ஓகே, பிஃபோர் தட் எல்லாருக்கும் நான் பேசுகிற தமிழ் புரியுது இல்லை, யாருக்கும் இங்கிலீஷ் இடையில இடையில பேசணும்னு அவசியம் இருக்கா? இல்லைண்ணா, இட்ஸ் அப் டு யூ. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்ண்ணா. என்னம்மா? எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், அதனால நீங்க உங்களோட கன்வின்ஸ். ஓகே, நான் இங்கிலீஷ்ல பேசட்டுமா தமிழ்லயா? ப்ளீஸ், ரெண்டுமே பேசிக்கலாம். ஓகே, ஃபைன் 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 ஃபைன், தேங்க்யூ. ஸோ அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து காட் மேக்ஸ் அ பியூட்டிஃபுல் டால் அவுட் ஆஃப் மட், மண்ணில் ஒரு பொம்மையை உருவாக்குறாங்க. எடுத்தவொடனே ஆதாமே வா இப்படின்னு ஒன்று ஆதாம் வந்துடல. காட் புட்ஸ் ஹிஸ் ஹேண்ட் இன் டு த டஸ்ட் அண்ட் மேக்ஸ் அ பியூட்டிஃபுல் டால். ஸோ ஐ வாண்ட் யூ டு இமேஜின், there's a huge doll standing just our size, probably 5'10", 5'8", 6 feet, whatever. There's a big doll made out of mud, but it's just a mud doll. அது வந்து பொம்மை தான், மண்ணில் செய்யப்பட்ட பொம்மையாக தான் நிற்குது. அங்கே உயிர் இல்லை. ஒருவேளை பார்த்தா இப்படி நம்மளை போல இருந்திருக்கலாம், இந்த கண்ணு மூக்கு வாயு. God made this. அதுதான் அந்த வேதம் சொல்லுகிறது, மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. He made him out of the dust of the earth. And this beautiful mud doll is standing there. And God goes there and breathes into the nostrils of this doll. ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த நாசியில இந்த மூக்குல தன்னுடைய ஜீவனை ஊதினார். ஊதின உடனே நல்லா கவனிங்க, just imagine along with me, the breath of God travels into this mud, and as the breath of God goes, this mud becomes beautiful flesh. இந்த சரீரத் இந்த மண்ணுக்குள்ள அது போகும் பொழுது, அந்த ஜீவன் போகும் பொழுது, அது அப்படியே அழகான ஒரு சரீரமாய் உருவாகிறது. And Adam opens his eyes and he begins to talk, and Adam became a living being. தமிழ்ல வந்து மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு வருது, ரொம்ப அழகா. அப்போ ஹி பிகேம் அ லிவிங் பீயிங். அது வரைக்கும் அந்த சரீரம் மண்ணு போல ஒரு பொம்மை போல இருந்தது, ஆனால் அதுல ஜீவன் இல்லை. பட் லைஃப், த பிரெத் ஆஃப் லைஃப் கேம் ஃப்ரம் காட். ஸோ ஈவன் டுடே
Every man, every woman, whether they are born again or not, whether they have received Christ into their hearts or not, avanga yesuva yetukondirnalum illanalum seri avanga ellarkullum irukkirathu devan edathilirundhu vanda aavi idha nama therindukolla vendum. So in short, who is a man? Konja neenga enak respond pananum. Ipo John Mohan Prakash yaaru appdin ketta eppadi solluvinga? எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். இல்லை நம்ம டேவிட் இமானுவேல் யாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சரி டேவிட் விட்டுற என்னைய எடுத்துக்கோமே, ஜான் மோகன பிரகாஷ் யாருன்னா எப்படி சொல்லுவோம் நம்ம? சும்மா மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன், உங்களை கேட்குறாங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அவர் இப்படி தாடி வச்சிருப்பாரு, கொஞ்சம் இப்படி குண்டா இருப்பாரு, ஒல்லியா இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, வெள்ளையா இருப்பாரு, முடி இப்படி வச்சிருப்பாரு, இதுதான் நம்ம கொடுக்குற அடையாளம். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து உண்மையான மனிதன் கிடையாது. திஸ் அவுட்டர் ஷெல் தட் வி சீ இஸ் நாட் த ரியல் பர்சன். உண்மையான மனிதன் வந்து உள்ள உட்கார்ந்துருக்கார். அதனால தான் ஒரு மனிதன் மரித்த பிறகு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சட்டையை போட்டிருக்கோம் பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம். இந்த ட்ரெஸ் வந்து இப்போ நல்லா ஆடுது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. கழட்டி போட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும், அதுக்கு லைஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது போல இந்த பாடி, நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சூட்டு போட்டிருப்பாங்க, ஒரு சட்டி மாதிரி மூஞ்சியெல்லாம் கவுத்து கிளாஸில். தே ஹவ் அ ஸ்பெஷல் சூட் கால் த ஸ்பேஸ் சூட். அது போல இந்த பாடி என்னன்னா எர்த் சூட். உண்மையான மனுஷன் வந்து உள்ள இருக்கிறான் நம்ம எல்லாருக்குள்ளேயும். The real person is inside, and that person is the one who is talking, who is reacting. இந்த இது வந்து வெறும் ஒரு பாடி தான், ஒரு எர்த் சூட் தான், ஒரு சட்டை மாதிரி தான். அதனால தான் when someone dies they leave the body and they go away. When it's like just as if they are sleeping, அவங்க தூங்குறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையான அந்த பர்சன் வந்து உள்ளே இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டார். அப்போது மனிதன் என்பவன், a man or a woman is a spirit. மனிதன் என்பவன் ஆவியாக இருக்கிறான், அவன் ஆத்மாவை உடையவனாய் இந்த சரீரத்தில் வாழ்கிறான். I will repeat in English. Man is a spirit. He has a soul. And he lives in a body. Now, meendum solren, man is a spirit. He has a soul and he lives in a body. Manidhan enbavan aaviya irukkiran. Avan aathmavai udayavanai sarirathile vaazhgiran. So, nama paarkkira indha outer shell vandu manidhan kedaiyadhu. The real person is inside. The real person is inside. அதை தான் நம்ம வாசித்தோம் 1 Thessalonians 5:23ல. ஆவி, ஆத்மா, சரீரம், the spirit, soul and the body. So ஒரு மனுஷன் அப்படின்னும் பொழுது the real man is the spirit inside. This body is just the shell, just the like the shirt. ஒரு துணியை போல, ஒரு நம்ம போடுற ட்ரெஸ்ஸை போல, ஒரு வீட்டை போல. இந்த பூமியில் குடியிருக்கிற வரைக்கும் தான் இந்த வீடு. போகிற நேரம் வந்துடுச்சுன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து வெறும் ஷெல், இது மண். அதனால தான் நம்ம ஒரு ஃபியூனரல் சர்வீஸில் என்ன பண்ணுறோன்னா மண்ணுக்கு மண்ணாக விதைக்கிறோம், நம்ம கொடுக்குறோம், நம்ம வந்து மண்ணை அள்ளி போடுறோம். ஏன் நம்ம வேறு யாருமே அதை செய்வது கிடையாது? தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் நம்ம மண்ணை அள்ளி போடுறோம். ஏன்னா திஸ் பாடி கேம் ஃப்ரம் த டஸ்ட். இப்போ திரும்பி டஸ்ட்டுக்கு தான் போகுது. உண்மையான மனுஷன் அங்கே போயிட்டார். நம்ம இதை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே இது வந்து வெறும் உடம்பு தான், சட்டை தான், இது வீடு தான். இதை காலி பண்ணி ஒரு நாள் போய்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இஸ் மேன் இஸ் அ ஸ்பிரிட் அண்ட் ஹி ஹாஸ் அ சோல் அண்ட் ஹி லிவ்ஸ் இன் அ பாடி. மனிதன் என்பவன் ஆவியாய் இருக்கிறான், அவன் ஒரு ஆத்மாவை உடையவனாய் சரீரத்திலே வாழ்கிறான். ஓகே, இப்போ இந்த ஆத்மா அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட் தான், பட் இந்த ஆத்மாவையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோல் அப்படின்னா என்னன்னா, சோல் இஸ் நத்திங் பட் த மைண்ட்.
மனம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன இருக்குன்னா, வி ஹாவ் த மைண்டில் வந்து வி ஹாவ் இமோஷன்ஸ், உன்னுடைய திங்கிங் ப்ராசஸ் திங்கிங் நடக்கிறது வந்து மைண்டில் தான். வி திங்க், நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்றது அந்த மைண்டில் தான் நடக்குது. யோர் இமோஷன்ஸ், யோர் திங்கிங், யோர் எபிலிட்டி டு மேக் டெசிஷன்ஸ், நம்ம தீர்மானம் எடுக்கிற அந்த திறன், இதெல்லாமே அந்த ஆத்மாவில் தான் இருக்குது, அந்த சோலில் தான் இருக்குது. I'm sorry. So, the அந்த தீர்மானம் எடுக்கிறது இதெல்லாமே ஆத்மாவில் இருக்குது. ஸோ இந்த ஆவி, ஆவி வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது. The spirit came from God. And the mind is given so that we will have emotions, we will make decisions, we will think. இதுக்கு தான் மைண்டு. இந்த பாடியில் நான் சொன்னது போல வீடு, இங்கே இருக்கிறதுக்கான ஒரு ஏர்த் சூட்டு தான் இந்த பாடி. ஸ்பேஸ் சூட் எதுக்குன்னா, அங்கே போய் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, மூனில் வந்து கிராவிட்டி கம்மி, பூமியில் இருக்கிற மாதிரி ஆறில் ஒரு பங்கு தான் அங்கே இருக்குது. ஸோ வெரி லெஸ். அதனால தான் சில வீடியோஸ் இந்த ஸ்பேஸில் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு சில சயின்டிஸ்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்க வீடியோ, அவங்க தண்ணி வந்து ஒரு ஈர துணியை புழிஞ்சாங்கன்னா நமக்கு இங்கே புழிஞ்ச என்ன ஆகும், தண்ணி சொட்டும். அங்கே தண்ணி சொட்டாது, அப்படியே சுற்றும் அதை, அந்த டவல்லேருந்து புழிகிறதுனால வெளியில் வந்து அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே கிராவிட்டியே இல்லை ஸ்பேஸில். அப்போ அவங்க போடுற அந்த சூட் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் காம்பன்சேட் பண்ணி அந்த சூழ்நிலையில் வாழுவதற்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சூட். அப்போது இந்த பாடி இந்த பூமியில் வாழ்வதற்கு இது டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கூடாரம். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஃபைவ் சென்சஸ் எத்தனை பேருக்கு தெரியும், ஐம்புலன்கள் தமிழில், ஃபைவ் சென்சஸ் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மைக் அன்மியூட் பண்ணி, வாட் ஆர் த ஃபைவ் சென்சஸ், வாட் ஆர் த ஃபைவ் சென்சஸ், யாருக்குமே தெரியாதா? நீங்கள் சாட்டில் போடலாம், இல்லை மைக் அன்மியூட் பண்ணி போடலாம், பேசலாம். ஐம்புலன்கள் அல்லது ஃபைவ் சென்சஸ், வாட் ஆர் த ஃபைவ் சென்சஸ்? ஓகே, எக்ஸாக்ட்லி, பிரார்த்தனா கிரேஸ், தேங்க்யூ. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். சம்படி சேயிங் ஃபைனலி, சீயிங், சென்ஸ் ஆஃப் சீயிங், பார்ப்பது, சீயிங், டேஸ்ட், ஸ்மெல், ஹியரிங், டச், எக்ஸாக்ட்லி அஞ்சு. இந்த ஐம்புலன்கள், ஃபைவ் சென்சஸ் எதுக்காகனா, இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள, டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த அஞ்சும் அவசியம், சைட் பார்வை, ஹியரிங் கேட்கறது, டேஸ்ட் நாக்கு, ஸ்மெல் அண்ட் தென் டச் ஃபீலிங், இது எல்லாமே இன்க்ளூடட். ஸோ இந்த ஃபைவ் சென்சஸ்னால் இது தான். இது வந்து இந்த ஃப்ளஷுக்கு உள்ளது, இந்த ஃப்ளஷோடையது, அண்ட் இட் இஸ் டு கம்யூனிகேட் வித் த வேர்ல்ட் ஆர் ரிசீவ் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட். ஓகே, கொஞ்சம் டீச்சிங் செஷன்னா இப்படி தான் இருக்கும், புரிஞ்சுங்க. ஸோ ஸ்பிரிட், த ஸ்பிரிட் கேம் ஃப்ரம் மேன் அப்படின்னா என்ன, ஐ ஆம் சாரி, ஸ்பிரிட் கேம் ஃப்ரம் காட். ஸோ இந்த காடுக்கும் மனுஷனுக்கும் இடையில் பெரிய கனெக்ஷனே இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேன். த ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ் த ஒன் தட் கனெக்ட்ஸ் த பீயிங் ஆஃப் மேன் டு காட். ஆண்டவர் மனிதனுடைய ஆவியின் மூலமாக தான் மனிதனுக்கு, மனிதனோடு இடைப்படுகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ணார், ஊதினார், ஆதாம் வந்து ஜீவ ஆத்மாவாய் மாறினான். ஓகே, இப்ப ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்றாரு, இங்க கார்டன்ல எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், ஆனா ஒரே ஒரு பழத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நீ அதை சாப்பிடுற நாளிலே சாகவே சாவாய். அப்ப ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டான், ஆதாம் ஏமாள் ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க, அன்றைக்கே இறந்து போனாங்களா, இல்ல, அதுக்கப்புறம் 900 இயர்ஸ் உயிரோடு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யா, இல்லை, என்ன நடந்தது, ஆவிக்குரிய மரணம் நடந்தது. ஆதாம் வந்து
His spirit was not corrupt. His spirit was directly from God. இது நம்ம யாரும் இமேஜினே பண்ண முடியாது. பாவத்துக்கு முன்னால God and Adam were like this. They were one. அவன் என்றைக்கு பாவம் செய்தானோ, தேவனை ரிஜெக்ட் பண்ணானோ, தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும்போது தேவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அங்கே அவன் ஆவிக்குள்ளான ஒரு மரணத்திற்குள்ள செல்லுகிறான். ஹி வென்ட் இன் டு ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னைக்கு உலகத்தில் இதுதான் பார்க்குறோம். நிறைய பேர் தே ஆர் ஸ்பிரிச்சுவலி டெட் பட் தே ஆர் அலைவ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடி, இந்த ஃப்ளஷுடைய இன்ஸ்டிங்ஸ், இந்த ஃப்ளஷில் சில காரியங்கள் இருக்குது, இந்த பாடியில் சில காரியங்கள் இருக்குது. என்ன? சில டிசையர்ஸ். இதெல்லாமே நல்லது, தேவன் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இது யூத் மீட்டிங்னால நான் சொல்கிறேன், த டிசையர் ஃபார் செக்ஸ், இட் இஸ் கிவன் பை காட் அண்ட் இட் இஸ் டு பி வித்இன் த பவுண்டரி ஆஃப் மேரேஜ். இந்த செக்ஸ்ன்ற உணர்வு வந்து திருமணத்திற்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று. எதற்காக? நாம் பெருகும்படி. இது தேவன் கொடுத்தது. இட் இஸ் நாட் பேட், இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் இட் ஹேஸ் டு பி வித்இன் த பவுண்டரி ஆஃப் மேரேஜ். ஸோ இட் இஸ் கிவன் பை காட். இப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி சில பசி, பசியும் ஒரு உணர்வு தான், அது வந்து தப்பு கிடையாது. பட் வாட் ஹேப்பன்ஸ் when someone is spiritually dead? அவங்க ஆவிக்குரிய மரணம், தேவன் ஆவிக்குரிய மரணம்னா வெரி சிம்பிள், தேர் இஸ் நோ காட் இன் தட் லைஃப், அவ்வளவுதான். த ஸ்பிரிட் இஸ் டெட். அப்ப என்ன ஆகுது? இந்த பாடி இஸ் டாமினேட்டிங் எவ்ரி திங். அப்ப இந்த பாடியுடைய டிசையர்ஸ் வந்து இட் இஸ் டாமினன்ட். அதனாலதான் நம்ம பல காரியங்களை பார்க்கிறோம். பலருடைய லைஃப் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக வேத வசனத்தோடு ஒத்து போகாம ஏன் இருக்குன்னா, தே ஆர் லிவிங் டாமினேட்டட் பை த ஃப்ளஷ். நான் இதுவரைக்கும் பேசினது மட்டும் கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 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 தம்ஸ் அப், ஏதாவது ஒரு ஸ்மைலி போடலாமா? எஸ் தேங்க்யூ டேவிட், பெஞ்சி. ஓகே, மற்றவங்க யாருக்குமே புரியலையா நான் பேசுனது? புரியலன்னா அந்த ஒரு சோகமான ஸ்மைலி ஒன்று இருக்கும் பாருங்களேன், ஐ வில் நோ. ஓகே ஓகே, அப்போ பாருங்க. ஓகே, ஓகே, Galatians, let us read a verse. Just a minute. Thank you, Holy Spirit. So, in the spirit, soul and body, இது மூன்றுமே வித்தியாசமானது அப்படின்றத நான் காண்பித்தேன். Galatians 5, 15லேருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யாராவது? Galatians 5:15 லந்து. ஓகே, இஃப் யூ பைட் அண்ட் டியூர் ஈச் அதர், வாட்ச் அவுட், யூ வில் பி டிஸ்ட்ராய்ட் பை ஈச் அதர். I'm sorry, 17, Galatians 5:17 லந்து. For the flesh desires what is contrary to the spirit, and the spirit what is contrary to the flesh. They are in conflict with each other, so that you are not to do whatever you want. Okay, thank you. Paranga, the flesh and the spirit are contrary to one another, na? They are opposite to one another. The flesh desires one thing, and the spirit, na, the human spirit, it desires something. Since the human spirit came from God, it desires for God. It desires for the things of God. It desires to be with God. But the flesh, it came from the ground, the dirt. So it desires completely opposite to the spirit. The desires of the flesh are completely opposite to the spirit. இது ரெண்டும் இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். The what they desire. So going further, we see 19, verse 19. Will you please read 19 onwards? Okay, sure.
Galatians 5:19 onwards. Okay, நானே வாசிக்கிறேன். Now the works of the flesh are evident, which are adultery, fornication, uncleanness, lewdness, idolatry, sorcery, hatred, contentions, jealousies, outbursts of wrath, selfish ambitions, dissensions. Dissensions na groupism, நம்ம groups ஆ ஃபார்ம் பண்ணிக்கிறோம்ல அது மாதிரி. Heresies, deva dushanam, envy, poramai, murders, drunkenness, revelries and the like. Idellame it's from the flesh, and the Bible says those who practice such things will not inherit the kingdom of God. Okay, periya listing, it's a big list. Adultery, fornication, uncleanness, lewdness, periya list podalam. Idellame the works of the flesh. Abdina, the flesh wants to do it. The flesh desires for this. The flesh craves for this. The flesh lusts for this. But in verse 22, we read about the Spirit. But the fruit of the Spirit, see, works of the flesh. Listen to it very carefully. My friends, I want you to understand, we are in a teaching session. கொஞ்சம் நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கும் புரியும். So, the works of the flesh, and the contrast is the fruit of the Spirit. Fruit, நம்ம ஜென்ரலாவே பேசுவோமே fruit. Fruitனா, you have to plant a seed, let it grow, cultivate it, and let the fruit come up. It takes time for the fruit to come. So the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. இதெல்லாமே அப்படியே contrast. So the Spirit is totally different and the flesh is totally different. There are born again believers, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் struggle பண்ற ஒரு அனுபவம் இருக்கலாம். And we see this, even after accepting Christ, we could be struggling in certain areas. We may not tell it outside, but it's a fact. We could be struggling in certain areas. It could be a problem with anger. It could be a problem somewhere in the sexual area. It could be a problem with the speaking lies. It could be a problem with jealousy. Whatever. The flesh and the Spirit are constantly at war with each other. So what happens because of that? Even after you're born again, there are certain times you do some things which you don't like, which you wish you did not do. It is a fact, it happens. So, the Bible addresses that. The Bible very clearly addresses that. So we have to understand that we are a spirit, we have a mind, and we live in a body. We are a spirit. The Bible says, the Bible gives a secret or a key. Okay. And the key is, yeah, in the same passage, Galatians 5 and 18. But if you are led by the Spirit, and I will also read from 24, Galatians 5:24. And those who are Christ have crucified the flesh with its passions and desires. If we live in the Spirit, let us also walk in the Spirit. And those who walk in the Spirit will not fulfill the lust of the flesh. Okay. So, இது வரைக்கும் விளங்குச்சுன்றவங்க கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி ஒரு ஹாலலூயா ஏதாவது ஒன்று சொல்லுவோமா? Can I hear your voice? உண்மையா புரிஞ்சதுன்னு சொல்றவங்க மட்டும் யாருமே இல்லையா?
ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஓகே சோ தேங்க் யூ இது கலேஷியன்ஸ் 5:16 யாராவது வாசிங்களே பாப்போம் கலேஷியன்ஸ் 5:16 can I hear someone read it Galatians 5:16 கலாத்தியர் 5:16 எல்லாருக்கும் புரியுதா எல்லாருக்கும் நான் பேசுற இங்கிலீஷ் புரியுதா இல்ல இஸ் இட் ஃபைன் கொஞ்சம் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யா தேங்க்யூ பெஞ்சி ஓகே கலேஷியன்ஸ் 5:16 யாராவது வாசிக்கலாமா ஐதர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ் விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் டு யூ I say then walk in the spirit and you shall not fulfill the lust of the flesh. Amen. Okay. So I told you what the flesh is, what the spirit is. And the flesh is totally against the spirit. Flesh or spirit or ipdi one black na one white. Okay. So Paul gives us the key. What is the key? In 16 he says walk by the spirit and you will not gratify the desires of the flesh or you will not fulfill the desires of the flesh tamil la na vasikiren inge display la irukku pinnum naan sollugiradhu enna vendral aavikketrabadi nadandukollungal appozhudhu maamsa ichchaiyai neravetradirpeergal அப்படின்னா இங்கே ஒரு லாங் லிஸ்ட் நம்ம வாசிச்சோம் கலேஷியன்ஸ் 5:17-18 அந்த லாங் லிஸ்ட் அடல்ட்ரி ஃபார்னிகேஷன் பொறாமை ஐடலேட்ரி ஆல் ஒரு பெரிய லிஸ்ட் நீங்கள் அப்புறமா ஐ டெல் யூ கலேஷியன்ஸ் 5:17-25 வாசிச்சு பாருங்க ரீட் இட் ரிப்பீட்டட்லி ரீட் இட் அட்லீஸ்ட் ஒரு 25 டைம்ஸ் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் Please, after this meeting, take some time or 1 hour. Galatians 5:16-25. Repeated or read pannunga. The works of the flesh enna endradha list out pannunga. Fruit of the spirit enna endradha list out pannunga. God will help you understand it even better. So, inge vandhu, the flesh vandhu, it's against the spirit and the spirit against the flesh. Na sonna, nam ellarudaiya vaazhkaiyilum in the experience irukkalam. Love Christ. We read the Bible, we pray, but there are times when we do things that we wish we had not done. We have struggles in some areas. We are struggling. We don't wish. அது நமக்கே பிடிக்காம இருக்கலாம் நமக்கே வெறுப்பா இருக்கலாம் நமக்கே கசப்பா இருக்கலாம் We wish we were not like that. Real life, we are having some struggles. ஏன்னா இது வந்து ஃப்ளஷுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இடையில இருக்கிற Struggle. It's like a wrestling match. When you look at a wrestling match, one time this person on top of this person. And as the match moves on, this man comes upon this man. இப்படியே வந்து wrestling match ல போய்கிட்டே இருக்குது. ஃபைனலா அவங்க ஏதோ ஒன்று கால்குலேட் பண்ணி யார் வின்னர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு wrestling மாதிரி போயிட்டு இருக்குது. One season we are very fine. இன்னொரு சீசன்ல அப்படியே நம்ம விரும்பாத சில காரியங்களை நம்மளே செய்கிறோம் அப்போ பால் சேஸ் வாக் இன் த ஸ்பிரிட் அண்ட் யூ வில் நாட் ஃபுல்ஃபில் த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் ஸோ த சீக்ரெட் இஸ் வாக்கிங் இன் த ஸ்பிரிட் எப்படி அப்படின்னும் பொழுது மூணு காரியத்தை நான் பார்க்கிறேன் என்னன்னா நம்பர் ஒன் as I told you Those who are not born again, those who do not have God in their lives, they are dominated by the desires of the flesh, the lusts of the flesh. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரேப் மர்டர் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது இந்த மர்டர் பண்ணி பிரிசனில் இருக்கவங்க கிட்ட போய் ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா these people, they regret. எனக்கு தெரிஞ்சு 9 கொலை 7 கொலை இப்படியெல்லாம் கோவத்தில் அட் அ ஸ்ட்ரெச் தே டூ தட் அண்ட் தென் தே ரிக்ரெட் வென் தே ஆர் இன்சைட் ஐயோ நான் கோவத்தில் அந்த நேரத்தில் செஞ்சிட்டேன் நான் செய்திருக்கக்கூடாது டாமினேட்டட் பை த ஃப்ளஷ் அப்போது த நம்பர் ஒன் திங் என்னன்னா
ரெண்டு கொரிந்தியர் 5:17 யாராவது வாசிக்கலாமா? Can we read 2 Corinthians chapter 5 and verse 17? I request someone to read it. 2 Corinthians chapter 5 verse 17. 2 Corinthians 5:17. எப்படி இருக்கிறார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. 2 Corinthians chapter 5 verse 17. When he joined to Christ, he is a new being and the old is gone, the new has come. Amen. So when someone is Christ, he is a new creation. He is a new creation. All things have passed away. All things have become new. So when we accepted Christ, when we were born again, thank you. If anyone is in Christ, he is a new creature, reborn and renewed by the Holy Spirit. That's beautiful. The old things, the previous moral and spiritual condition has passed away. All things have become new. Okay. So, all things have become new. So, how many of us after we received Christ have become, all those who were stout has become slim? Or if we were slim, have we become stout? We could have because of eating, but not because of being born again. How many of us, you know, I'll put it this way. How many boys became girls after they were born again? No, that change does not happen. The body does not go through a change. That is what I'm trying to tell you. When you become a new creature, it is not in the realm of the flesh. The flesh is the same. The soul is the same. The thinking pattern is the same. Listen to me carefully. But you're a new creation because you're born again in the Spirit. The Spirit was dead, but now the Spirit has been born anew. It is born again. You're a new creature, new creation. The Spirit is alive. The Spirit is connected with God. But the flesh is the same. The thinking pattern is the same. The flesh is the same. The thinking, the soul is still the same. The only place where you are a new creation is in your spirit. You are born again. So you are a new creation in your spirit. So number one, we have to be born again. And now there are many who are born again, but still living the same old lifestyle. So it is not enough to be born again. What I mean is, being born again is complete. It is everything. I'm not trying to negotiate on that. What I'm saying is we have to grow from there. And we call that a renewing of mind. Step two is a renewal of the mind. Can someone please read Romans chapter 12 verses 2. Verse 2. Romans 12 and 2. Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? How many of you have seen butterflies? I'm very sure all of us have seen butterflies. Butterflies are very, very beautiful creatures. If you look at the butterfly lays eggs. And the egg hatches and a beautiful caterpillar comes out. And this caterpillar builds a cocoon. It builds a cocoon and ஒரு கூடு மாதிரி it creates with its saliva, and the caterpillar goes to sleep inside that cocoon. Yes, thank you. So in the caterpillar,
cocoon, and from there, when it breaks out that cocoon and comes out, it comes out not as a caterpillar but as a butterfly. That's a transformation. A transformation. அப்படியே ஒரு புழுவா இருந்தது ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது. It transforms into a beautiful butterfly. It is no longer the same. It is no longer the old caterpillar that went inside the cocoon. It is a new creation. It is a new transformation. It is a transformed insect now. It is no longer a caterpillar. A caterpillar cannot fly. A caterpillar can only crawl, but a butterfly can fly. So the caterpillar goes through a transformation and it becomes a butterfly, a beautiful butterfly that flies all around wherever it wants to. Before it could not. A transformation. This is a transformation. So the Bible says you and I can be transformed. You and I can be transformed. We, before accepting Christ, we had one style of thinking, one lifestyle. Our thinking patterns were different. But after accepting Christ, we should go through a transformation. And how is this transformation going to come? By the renewing of the mind. Manam pudidagiradinale. ஆவி மறுபடி பிறந்துருச்சு, ஆவி புதிதாயிடுச்சு. The spirit is born again. The spirit is new. It's a new creation. But the mind still thinks the old way. ஆனால் மனம் பழைய மாதிரி தான் யோசிக்குது. So you have to be transformed by the renewing of your mind. நம்ம மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் ஆவோம். மனம் எப்படி புதிதாகும்? How can your mind be renewed? By the word of God. That is why we emphasize that we read the word of God. Manam eppadi pudidaguna devanudaiya vasanathinale. As you read, the Holy Spirit begins to show the word and he transforms your mind. He transforms us inside. Nama thinking pattern is influenced by the word of God. For example, there are so many things, the teachings of Christ. ஆண்டவர் சொல்றாரு, if someone slaps you on one cheek, show them the other. விட்டு கொடுங்க, அன்பு காமிங்கன்றது அர்த்தம். So when we go through a transformation, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. சில நேரம் நம்ம இப்படி ஒரு எக்ஸ்பிளிசிட் டீச்சிங் இல்லைனா கூட, the word of God begins to influence us. So we go through a transformation as the mind is renewed. As the mind is renewed. So number one, being born again, you become a new creation. அது வரைக்கும் நமக்குள்ள ஒரு பாவ சுபாவம் தான் இருக்கு. The fallen nature of man is corrupt. It can only sin. It is totally against God. அதனால தான் டேவிட் சொல்றான் பைபிள்ல, பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள். My mother conceived me in sin. David says, my mother conceived me in sin. What does it mean? For a long time, I did not understand that. Then I understood. Enna arthonna, in the baby uruvagiradha pathinga, initially, you know, when a woman gets pregnant, they go after a number of days to take the scan. Appa doctors solluvanga, heartbeat theriyudhu. அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழிச்சு கை தெரியுது, கால் தெரியுது, மூக்கு தெரியுது, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. த பேபி டெவலப்ஸ் அண்ட் க்ரோஸ் இந்த வும். நீங்களும் நானும் எல்லாருமே இந்த கர்ப்பத்தில் இப்படி தான் வளர்ந்துருப்போம். யாரும் அப்படியே ஒரு முட்டையாக வெளியில் வந்து நம்ம வரல. வி ஆல் வென்ட் த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் இன்சைட் த வும். அண்ட் இதை பேசும்பொழுது ஒரு டாக்டர் சொல்கிறாரு, 6th month, அதாவது இந்த பேபி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பால் ஆஃப் மாஸ், ஒரு மாஸாக தான் இருக்கும், ஒரு பால் மாதிரி தான் இருக்கும் உள்ள. எவ்ரி டே தேர்ஸ் அ க்ரோத் தட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் இன் ஸ்டேஜஸ் யூ கேன் சி த க்ரோத். அப்போ இந்த 6th month பார்த்தீங்கன்னா ஐலிட்ஸ் எதுவுமே இருக்காது. 6th month எக்ஸாக்ட்லி ஒரு பெரிய ப்ரெசிஷனோட
ஒரு லைன் இங்க விழுந்து இது கட் ஆகி ஐலிட்ஸ் உருவாகுது அப்படின்றார். இட்ஸ் அ மார்வல். இது ஒரு பெரிய அதிசயம். அங்க யாரும் கத்தி வச்சு கட் பண்ணல, எதுவும் பண்ணல. எக்ஸாக்டா ரொம்ப அழகா, எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இப்படி வரல கண்ணு. இட்ஸ் நாட் எல்லாம் சொல்ற மாதிரி இயற்கை கிடையாது, ஃப்ளூக்கு கிடையாது. அப்படின்னா ஒருத்தருக்கு கண் இப்படி திறக்கணும் வேர்ட்டிக்கலா. எல்லாருக்கும் ரொம்ப அழகா இந்த ஐலிட்ஸ் பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஐ பிலீவ் காட் மேக்ஸ் தட் சர்ஜரி இன் தி 6th மந்த். இந்த ஐலிட்ஸ் ஓபன் ஆகுது. அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் தேர் இஸ் அ க்ரோத். டேவிட் சொல்றான், பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள்னா, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி the very first day the baby is conceived, அதுக்குள்ள இந்த பாவம் செய்கிற அந்த சுபாவம் உருவாகுது. பிஃபோர் த ஹேண்ட்ஸ் கம், பிஃபோர் த லெக்ஸ் கம், பிஃபோர் த ஐஸ் ஆர் ஃபார்ம்டு, தட் எபிலிட்டி டு சின் இஸ் இன் த பேபி. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். வென் ஆடம் ஃபெல், வென் ஆடம் ரிஜெக்டட் காட், நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவ சுபாவம் இருக்கிறது. And when you and I are born again, we are becoming a new creation. We become a new creation completely. We have the ability to walk with God. We become a new creation. And பாருங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். That is the key. We have to renew our mind. I want you to read Galatians chapter 6 verse 7. Galatians 6, Tamil layo English layo mari mari varum. So Galatians 6, 7 and 8. Galatians 6, 7 and 8. வசனங்கள். மோசம் போகாதருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். Okay. So he who sows to the flesh will of the flesh reap corruption. He who sows to the spirit will of the spirit reap eternal life. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திலிருந்து அழிவை அறுப்பான். ஒரு சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஐ ஆம் பீங் பம்பார்டட் வித் தாட்ஸ் லைக் திஸ். ஐ வில் ஆஸ்க் தெம், ஹவு மெனி சாப்டர்ஸ் டிட் யூ ரீட் இன் த பைபிள் டுடே? ஹவு மெனி மினிட்ஸ் ஆர் அவர்ஸ் டிட் யூ ஸ்பெண்ட் ரீடிங் த பைபிள் டுடே? ஐ செட் தே வில் சே நோ. ஐ வில் ஆஸ்க் தெம், டு யூ வாட்ச் டிவி? எஸ். நான் சொல்றதை கரெக்டா புரிஞ்சுங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் வாட்சிங் டிவி. ஐ எம் நாட் ட்ரைங் டு பிராண்ட் டிவி ஆஸ் த டெவில். நோ, தட் இஸ் நாட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே, இஃப் யூ ஸ்பெண்ட் 4 hours, 5 hours வாட்சிங் டிவி, வாட்சிங் அன்வான்ட் திங்ஸ் ஆன் தி இன்டர்நெட், யுவர் மைண்ட் இஸ் கோயிங் டு பி அண்டர் தட் இன்ஃபுளுன்ஸ். யூ ஆர் ஃபீடிங் த ஃபிளஷ். You are feeding the flesh and the flesh will begin to dominate. It is true that you were born again. It is true that you received Christ. But if you are not sowing into your spirit, if you are not feeding your spirit with the word of God and with the presence of God through prayer, your flesh will dominate. Somebody asked the late Reverend Billy Graham a similar question. Appo Billy Graham sonare, I want you to imagine 2 little puppies. One is black and one is white. And both these puppies are always fighting with each other. So, whatever you do or invest your time in is going to feed either of these puppies. Neenga edhila unga neratha selavidringalo, indha rendu puppyla oru nai kuttikku adu saapadu. இப்போ ஒயிட் பப்பி உங்கள் ஸ்பிரிட், பிளாக் பப்பி இந்த ஃப்ளஷ்லேருந்து வர்ற டிசையர்ஸ், கார்னல் நேச்சர், மாமிச ஈச்சை.
அப்ப நம்ம இந்த ஒயிட் பப்பியை ஃபீட் பண்ணோம்னா இந்த பிளாக் பப்பிக்கு சாப்பாடு கொடுக்காம இதுக்கு கொடுத்தோம்னா இது என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த ஃபைட்ல த ஒயிட் பப்பி வின்ஸ் ஓவர் த பிளாக் பப்பி. பட் இஃப் யூ ஸ்டாப் ஃபீடிங் த ஒயிட் பப்பி, இஃப் யூ கீப் ஆன் வாட்சிங் அன்வான்ட் திங்ஸ் ஆன் தி இன்டர்நெட், இஃப் யூ கீப் ஆன் இன்வெஸ்டிங் யுவர் டைம் இன் திங்ஸ் தட் இஸ் நாட் பிளீசிங் டு காட், the black puppy begins to overcome the white puppy. இது தான் நிறைய நடக்குது. கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளவு நேரம் we are giving to read the Bible. டைம் இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எவ்வளோ நேரம் நம்ம வாட்ஸ்அப் ஃபோனில் இருக்கோன்றத கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போமே. எவ்வளோ நேரம் நம்ம புக்ஸோட இருக்கிறோம், ஐ மீன் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் எவ்வளோ நேரம் பைபிளோடு இருக்கிறோம்? லெட் இஸ் அனலைஸ், லெட் இஸ் அனலைஸ். த பைபிள் இஸ் வெரி கிளியர், வென் யூ சோ டு யுவர் ஸ்பிரிட் ஃப்ரம் த ஸ்பிரிட் யூ வில் ரீப், வென் யூ சோ டு த ஃப்ளெஷ் யூ வில் ரீப் ஃப்ரம் த ஃப்ளெஷ். ஸோ அதனால் இட்ஸ் வெரி சிம்பிள். அகெயின் ஐ வாண்ட் டு ரீகேப், த ஃப்ளெஷ் அண்ட் த ஸ்பிரிட். நம்பர் ஒன், மேன் இஸ் அ ஸ்பிரிட், ஹீ ஹேஸ் அ சோல். சோல்ன்னு சொல்லும் பொழுது த மைண்ட், த வில், the human will. நம்ம டெசிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இஃப் ஐ கம் அண்ட் டெல் யூ ஹேய் செவன் அப் இருக்குது, மாசா இருக்குது, எது வேணும், ஏதாவது ஒன்று தான், ரெண்டும் கேட்கக்கூடாது. யூ மேக் அ சாய்ஸ். அந்த வில், அந்த ஹியூமன் வில் வந்து மைண்டு சோலில் தான் இருக்குது. ஸோ த சோல் இஸ் வேர் த ஹியூமன் வில் இஸ், இமோஷன்ஸ் ஆர், அண்ட் யூ மேக் டெசிஷன்ஸ். அதுதான் வில். மேன் இஸ் அ ஸ்பிரிட், ஹீ ஹேஸ் அ சோல், அண்ட் ஹீ லிவ்ஸ் இன் அ பாடி. இப்போ இந்த பாடிக்கு டிசையர்ஸ் இருக்கு, அண்ட் அதெல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. இட் ஹாஸ் டு பி வித்இன் சர்டன் பவுண்டரிஸ். இந்த ஸ்பிரிட்டுக்கு சர்டன் டிசையர் இருக்கு. இந்த ஸ்பிரிட் வந்து ஆண்டவர்கிட்டேருந்து வந்தது. அதனால இந்த ஸ்பிரிட்டும் ஃப்ளஷும் எப்பவுமே தே ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். தேர் டிசையர்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ வென் த ஸ்பிரிட் இஸ் டெட், the flesh dominates. அப்படிப்பட்ட மனுஷங்க தான் நம்ம பார்க்குறோம் எல்லா தீமையும் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா த ஃப்ளஷ் டாமினேட்ஸ். மிருகம் பாருங்களேன், அதுக்கு பானகேன் தெரியாது, கடவுள் தெரியாது. தே டூ வாட் எவர் தே வாண்ட், எனி டைம், எனி பிளேஸ், வாட் எவர் தே வாண்ட் டு டூ. கையில் ஒரு கடலை பேக்கெட் இருந்தால் குரங்கு இருந்தால் வந்து பிடுங்கிட்டு போயிடும். தே டோன்ட் ஹேவ். ஸோ மனுஷனும் அவன் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கும்போது அப்படிதான் இருக்கிறான். மேன் இஸ் லைக் தட். ஸோ நம்பர் ஒன், வென் யூ ஆர் பார்ன் அகெயின், யூ பிகம் அ நியூ கிரியேஷன். அது வரைக்கும் யூ ஹாவ் நோ எபிலிட்டி டு வாக் வித் காட், யூ ஹாவ் நோ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். மேன் ஹாஸ் தி எபிலிட்டி டு சின், பட் வென் யூ ஆர் பார்ன் அகெயின், யூ பிகம் அ நியூ கிரியேஷன். அண்ட் த கீ டு not to fulfill the lusts of the flesh is to walk in the spirit, is to renew your mind. I'm sorry, renew your mind. How do you renew your mind? By the word of God, and then sowing to the spirit. Amma nerathai enga selavidrom, where are you investing your time in, is very important, is very important. So I think in the short time la idu da nama seiy mudiyum. The spirit and the flesh are contrary to one another. So I repeat the main points one more time. To be born again, renew your mind. Nam ellarume born again a irupom, oru vela Christian family la pirandirukalam, but we need to receive Christ into our hearts as our personal savior, and then renew your mind with the word of God. Read the word every day, spend time with the word of God, and then sow into your spirit, which again means spend time to feed your spirit. சில காரியங்களுக்கு நோ சொல்லணும். பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நோ சொல்லணும். ஒருவேளை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு லிங்கை பாஸ் பண்ணலாம், தேவையில்லாத படமாக இருக்கலாம், தேவையில்லாத வீடியோ கிளிப்ஸாக இருக்கலாம். யூ ஷுட் இமீடியட்லி டெலீட் தட், யூ ஷுட் இமீடியட்லி சே ஐ வில் நாட் வாட்ச் திஸ். ஒரு ஃபோன் காலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கலாம், தேவையில்லாத காரியங்களை பேசலாம், பட் வென் யூ நோ இமீடியட்லி அவாய்ட் தட. Immediately avoid that. You have to say no to certain things, which is you're sowing into your spirit. If you sow into your flesh, you will reap from the flesh.
But if you sow into your spirit, you will reap from your spirit. So may God bless you all. Thank you for this opportunity. God bless you. Thank you so much, Na. How wonderfully explained about the flesh and the spirit. I think the short time, but still, like, no, you made it a very clear explanation about the flesh and the spirit. I hope everybody understand about the concept, அதோட உண்மை என்னன்றது வந்து நீங்க கண்டிப்பா நீங்க கத்திருப்பீங்க. சோ பிஃபோர் வி க்ளோசிங், லைக் நோ லைக் யாராச்சும் இஃப் எனிபடி ஹஸ் க்வெஸ்சன்ஸ், யூ கேன் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் நவ். இஃப் எனிபடி ஃபேஸிங் எனி ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் எனி க்வெஸ்சன்ஸ் யூனோ ரன்னிங் யுவர் மைண்ட், யூ கேன் ஆஸ்க் நவ். திஸ் டாபிக், திஸ் செஷன் இஸ் ஸ்பெசிஃபிக்லி டீச்சிங் செஷன் ஆஸ் அவர் யூத் ஃபெலோஷிப் ரெக்வெஸ்டட். ஸோ வி மேட் திஸ் செஷன் a special request nala, and it's like fifth Sunday, so we don't have any session, so we made the session. Any questions, so you can ask now. So don't hesitate, killing it, please feel free, don't leave the group. We'll wind up in few minutes. Stay connected and you can ask a question. குவஸ்டின்ஸே இல்லைனா எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், இல்லைனா ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம், ரெண்டுத்தில் எதுன்றது எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ் ஆஸ்க் சம் குவஸ்டின். ஸோ ஐ யூஸ்வலி ஸ்பெண்ட் டைம் வித் அண்ணா, யூனோ ரொம்ப ரொம்ப குவஸ்டின் கேட்டுட்டே இருப்போம். அதனால் வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் நான் கேட்கல, மற்றவங்களை கேட்கறதுக்கு ஐ கிவ் சான்ஸ். ஆனா எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு, லைக் இப்போ என்னன்னா சம்டைம்ஸ் வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் தான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸா வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி, லைக் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் விட வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து நம்ம நிறைய வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட்ன்ற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு டு கெட் த பர்ஃபெக்ட், என்ன சொல்றது, ஒரு இன்டிமேஷனோ இல்ல அது ஒரு கரெக்டான வே எப்படி நம்ம அந்த பிளெஸிங்கா நம்ம பார்க்கணும், பீட் வேர்ல்ட்லி பீட் ஸ்பிரிச்சுவல், எதை வந்து ஒரு கரெக்ட் பிளெஸிங் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வேர்ல்ட்லியா பிளெஸிங்கா இருக்கிறது தான் பிளெஸிங்ன்ற மாதிரி சம்டைம்ஸ் ஒரு இது வந்து இது வந்துருது. பட் we all know spiritual blessings is definitely the higher one, but still ஒரு தாட் வந்துருது அது வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸும் கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி. ஸோ இது எப்படி கரெக்டான வேல நம்ம பார்க்கணும்? Okay, beautiful question. பாருங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் பைபிள் முழுவதும் வாசிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்னு எங்கேயுமே இல்லை. இது பொதுவாக டீச் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு டிவிஷன். மற்றபடி எவ்ரிவேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் காட் பிளெஸ்ட் சம் ஒன் தேர் அந்த பிளெஸ்ஸிங்கோடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபைனான்சியலாக இருந்தது. For example, Job 1:1. Can you please read Job chapter 1, verse 1? Job 1:1. Job chapter 1, verse 1. Job chapter 1, verse 1. There was a man named Job living in the land of Uz who worshipped God and was faithful to him. He was a good man, careful not to do anything evil. Okay, beautiful. I think should be one of the simpler versions. தமிழில் வர எப்படி வரும்னா, ஊச் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். ஹீ வாஸ் ரைச்சஸ் அண்ட் ஹி ஷன்ட் ஈவில்னு வரும். ஸோ ஜோப் வாஸ் சம்மன் ஹூ ஃபியர்ட் காட். தேங்க்யூ. தேர் வாஸ் அ மேன் இன் த லேண்ட் ஆஃப் ஊச் ஹூஸ் நேம் வாஸ் ஜோப், அண்ட் தட் மேன் வாஸ் பிளேம்லெஸ் அண்ட் அப்ரைட் அண்ட் ஒன் ஹூ ஃபியர்ட் காட் reverence and abstained from and turned away from evil. Beautiful description of Job. இதுதான் ஜோப்.
அவன் பொல்லாப்பை விட்டு விலகினான், தேவனுக்கு பயந்தான். ஹி வாஸ் அ வெரி காட் ஃபியரிங் மேன், ஹி வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி காட் ஃபியரிங் மேன். ப்ளீஸ் ரீட் வர்ஸ் 3. கேன் யூ டிஸ்பிளே வர்ஸ் 3? அவனுக்கு 7,000 மாடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய. Yeah, can you please display that verse 3? சரி, ஓகே, தமிழில் நான் சொல்கிறேன். அந்த மனுஷனுக்கு 7,000 மாடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் yes, we have it. He also possessed 7,000 sheep, 3,000 camels, 500 yoke, pairs of oxen, 500 female donkeys, and a very great number of servants, so that this man was the greatest and wealthiest and most respected of all the men of the East. So the blessing of God, பாருங்க, இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா வாசிச்சோம். Once I was sharing this with a boy, a shepherd boy, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையன் ஒருத்தனை இங்க சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க, so that he will have a better life. I was telling him how Job was blessed, a God-fearing man was blessed. Immediately he lightened up. And the spark vandha sonna 7000 aadu innikum periya panakaran avan appdinu. Just see, 10,000 rupees each sheep will be minimum 10,000. Can someone tell me how much is 7,000 sheep? Namakku konja neram aagudhu illa calculate panna, ethana zero varum solunga? Nobody. What's the cost of 7,000 sheep if a sheep is 10,000? Maths class mari iruka idho eduthu paarenga, it takes so much of time for us. What is this number? 7. This is 7 crores. 7 7 crores. Can you imagine? Job வந்து ஒரு பெரிய MNC நடத்திட்டு இருந்தான். He was running a big corporate company. 7000 ஆடு கவனிக்க எத்தனை servants இருக்கும், எவ்வளவு salary கொடுத்திருப்பான், எவ்வளவு பால் வந்திருக்கும். You think he drank all the milk? 7000 ல let us say a minimum of 3000 female. Usually female தான் நம்ம நிறைய இருக்கும், male கொஞ்சம் தான் இருக்கும். 7,000 ல மை எஸ்டிமேஷன் இஸ் அட்லீஸ்ட் 5,000 ஆர் 6,000 will be females. அவ்வளோ பால் அவன் ஒருத்தனாக குடிச்சிருப்பான், யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆயிருக்கும். He did a business. He was such a huge, a wealthiest man. It was all because he feared God, the blessing of God. நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ரிலிஜியஸ் டீச்சிங் தான் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், worldly blessing. There is nothing. God is glorified when you are blessed financially. What about Joseph? Joseph, avanala oru oru desame it became wealthy. Egypt became wealthy because of Joseph, because of the anointing. Joseph was not a businessman. Namma nalla purinjikkanum, Joseph was not an MBA. Joseph was gifted to interpret dreams. அதான் அவன் என்ன பண்றான்னா, அதை யூஸ் பண்ணி தான் ராஜாவுக்கு அவன் பேசுறான். He gives a counsel. Joseph was a prophet. And the king says, there's nobody greater than you. You be the man. அப்போ ஒரு பெரிய பிசினஸே அவன் கன்சீவ் பண்ணி பிசினஸ் நடத்துறான். எதனால? பிகாஸ் ஆஃப் காட் ஸ்பிரிட் இன் ஹிம். See, we should be very careful. The anointing in you is very powerful. The spirit of God in you is very powerful. ஒரு தேசத்தையே வெல்த்தியா மாத்திரான் ஒருத்தன், பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் ஹிம். ஜோசப் நெவர் ஹேட் பயனியர்ஸ், ஹி நெவர் ஹேட் கூகுள். எப்படி பண்ணு என்னன்னு கூகுள் சர்ச் பண்ண முடியாது. ஆல் தட் ஹி ஹேட் வாஸ் அ ஹோலி ஸ்பிரிட். ஹி ஹேட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் ஹிம். அண்ட் ஜோசப் டிட் அன் அமேசிங் ஒர்க். ஒரு தேசமே வெல்த்தியாச்சு. ஸோ ஐ திங்க் நமக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு சொன்னால், இட் ஷுட் மேனிஃபெஸ்ட் in every area of our lives, நம்முடைய relationships, finances, எல்லாவற்றிலும் it should come out. So அதனால் I don't think when you read the Bible fully, you will understand
God delights in blessing his people financially. There is no such thing as worldly blessing. Can someone please read Deuteronomy 8 and 18? Sorry for the lengthy answer, but this is the way we understand properly. Deuteronomy 8, 18. அது உபாகமம் 8:18 கொஞ்சம் யாராவது வாசிங்களா. Remember that it is the Lord your God who gives you the power to become rich. He does this because he is still faithful today to the covenant that he made with your ancestors. It is God who gives you the power to get rich, or God who gives you the power to get wealth. So now tell me, which is a blessing? The Bible is very clear. God gives you the power to get wealth. Wealth. Bible paringa doesn't talk about surviving. ஏதோ மூணு வேளை சாப்பிட்டு போகலாம், எல்லார் வீட்லையும் ஒரு கார் நிற்குது, உன் வீட்டில் ரெண்டு கார் நிற்கும்னு ஆண்ட பைபிள் சொல்லலை. பைபிள் யூசஸ் த வேர்ட்ஸ் லைக் வெல்த், ரிச்சஸ், இப்படி தான் இருக்குது பைபிள் ஃபுல்லாக. ஸோ கன்க்ளூடிங், த பிளெஸிங் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அன் எம்பவர்மெண்ட், யூ எக்ஸல் இன் எவ்ரி திங். நம்ம கை வைக்கிறதுலாம் நம்ம எக்ஸல் பண்ணுவோம், அதுதான் பிளெஸிங். இஃப் யூ ஆர் இன் டு பிஸ்னஸ், யூ வில் எக்ஸல், யூ வில் எக்ஸல் இன் யுவர் ஒர்க், யூ வில் எக்ஸல் ஹேண்ட்லிங் ஃபைனான்சஸ், யூ வில் எக்ஸல், யூ வில் எக்ஸல். ஸோ தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபைனான்சியல் பிளெஸிங். The blessing varumbodhu it manifests into all areas of life. Joseph was a prophet. Avan and the prophetic la na avan the business e pandran. He has insight, he is able to see things which others are not able to see. Na nichayama nambra avan aala paakumbodhe avanukku therinjirukku ivan enna nenikiran, avan edhukaga vandirukan, ivan plan enna, clean ah avanukku theriyum. Joseph was not an entrepreneur. Let me tell you, Joseph was not a businessman until he did that. He was only a prophet. Avanukulla or gift irundhathu, enna the dreaming and interpreting dreams, his that was his gift. Ana adha use panni dhaan aandavar avana thookuraar. If it was not God's will, then God would not have kept such examples for us in the Bible. So let us not make a mistake. Iniki religious ah nariya per teach pandranga இந்த சந்நியாசம், இந்த துறவி, இந்த சாக்ரிஃபைஸ், இதெல்லாமே ஈஸ்டர்ன் கல்ச்சர் பாருங்களேன். த ரிலிஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அவர் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். இப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் டோன்ட் பிலீவ் இன் பாவர்ட்டி, ஜூஸ் டோன்ட் பிலீவ். இன்னொரு ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டேன், நியூயார்க்கில் டைமண்ட் செல்லர்ஸ், த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைமண்ட் செல்லர்ஸ் ஆர் ஜூஸ். And if you talk to them, they say, we believe in God's covenant that God will bless us. World's top diamond dealers are Jews. Yena, he believes in the covenant of God. In the sannyasam, in the losing, idellame it's a Eastern culture. Adu inge dhaan paakuram. It's a culture. It's an influence of the culture. Nowhere in the Bible you see that. So I hope my answer is clear. Thank you. Thank you, Anna. Thank you. Yeah, anybody else? Yes, please. இப்ப நீங்க சொன்னீங்கல்லண்ணா, இப்போ வந்து பிளெஸிங்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு, லைக் வைஸ் இப்போ ஒரு நான் கிறிஸ்டியன் வந்து என்கிட்ட இதே க்வெஸ்சன் தான் என்கிட்ட கேட்டான். ஐ வாஸ் ட்ரைங் டு ஆஸ்க் திஸ் சேம் க்வெஸ்சன் பட் பெஞ்சமின் ஆஸ்க். இப்போ வந்து இப்போ ஹிந்துஸ்க்கும் இதே கைண்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் வருது, இப்போ லைக் பிக் ஷாட்ஸ். அப்போ தென் ஹவ் வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிளெஸிங்ஸ்? அது ஒரு கொஞ்சம் கன்க்ளூட் பண்ண முடியுமாண்ணா? ஏன்னா இப்ப வந்து நீங்க பிளெஸிங் பிளெஸிங் நம்ம சொல்றோம், இப்ப கடவுளா கொடுத்தாது கடவுளா கொடுத்தாது, இப்ப இதே மாதிரி பிளெஸிங்கும் ஹிந்துஸும் வச்சிருக்காங்க. அப்போ ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாரும் நான் கிறிஸ்டியன்ஸும் வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கும் நம்ம பிளெஸிங்கும் அவங்க பிளெஸிங்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல இது நான் உங்களுக்கு கன்வே பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது சோ அதாவது பாருங்க இது ஓகே ஓகே, தட்ஸ் அ வெரி குட் க்வெஸ்சன். இப்போ பிளெஸிங் மட்டும் இல்லை, லாங் லைஃப் எல்லாமே. என்னன்னா இப்போ நம்ம காஸ்பலை ப்ரீச் பண்ணும் பொழுது த பைபிள் இஸ் வெரி கிளியர். நம்பர் ஒன், 2 கொரிந்தியர்
எட்டு ஒன்பதை யாராவது வாசிக்க நான் கேட்குறேன். 2 Corinthians chapter 8 verse 9. You know the grace of our Lord Jesus Christ, rich as he was, he made himself poor for your sake in order to make you rich by means of his poverty. Yeah. So, number one, it's biblical. Jesus bore our poverty on the cross. So, cross-னாவே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். மனுஷனுடைய பாவர்ட்டி அவரை எடுத்துக்கிட்டு he blesses us with his riches. So, number one, let's make it very clear. This is biblical. Jesus became a curse on the cross. He took poverty away and he gave the blessing of abundance, wealth, riches. இன்னொன்று, Proverbs 10:22. Can someone read Proverbs 10:22? It is the Lord's blessing that makes you wealthy. Hard work can make you no richer. Okay. The blessing of the Lord makes one rich and he adds no sorrow with it. அப்படினு வரும் NKJV-ல. He adds no sorrow with it. So the blessing of the Lord makes one rich and he adds no sorrow to it. So this is one thing. And it's a very, very valid question. இன்றைக்கு பார்த்தா, we have Mukesh Ambani, the wealthiest man in India. Yes, it is true. We have these people around us, wealthy people. இதுக்கு இன்னொரு ஒரு explanation என்னன்னா, there are certain rules. Let me tell you. Rules-னா, I mean, the general laws. ஒரு ball-ஐ மேலே தூக்கி போடுறோன்னு வைங்களேன், அவன் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு மர்டருக்கு கன்விக்டான கிரிமினலாக இருந்தாலும் சரி, ஒரு ரேப்பிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் சரி, ஒரு பால் அவன் மேலே தூக்கி போட்டால் என்ன ஆகும்? கீழே தான் வரும். நான் 2 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன், 3 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன்றதுனால ஒரு பாலை மேலே தூக்கி போட்டால் அப்படியே பரலோகத்துக்கு போயிடாது. It will come down. This is called the law of gravity. Okay? So, இது போல இந்த hard work, there are people who genuinely work hard. அப்படிப்பட்டவங்களுடைய hard work will definitely earn them wealth. People who are hard working, people who are smart working. இன்னொன்று, I will tell you something very interesting in Proverbs. 1 minute. Okay. Please read Proverbs 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். Amen. A good man leaves an inheritance to his children's children, and the wealth of the sinner is stored up for the hands of the righteous. The wealth of the sinner is stored up for the hands of the righteous. Okay? So, Bible is very clear. பாவி வந்து முக்கி 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 சேர்த்து வைக்கிறான். எதுக்காக சேர்த்து வைக்கிறான்? ஒரு நாள் நீதிமானுடைய கையில் அது வரப்போகுது. நிச்சயமா, இஃப் யூ பிலீவ் யூ வில் ரிசீவ் இட். த வெல்த் ஆஃப் த விக்கெட் இஸ் ஸ்டோர்ட் அப் ஃபார் த ரைச்சஸ். நான் நேற்று கூட ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நம்ம சென்னையில் ஒரு 5 கண்டெய்னர்ஸ் ட்ரக்கில் பிடிச்சாங்க. ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் 750 crores. I don't want to mention names here. ஆனால் இப்போ அந்த பர்சன் டைட் அ வெரி பேத்தட்டிக் டெத். இப்போ அவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க முடிவெல்லாம் பாருங்களேன், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ரொம்ப nobody could save them. இந்த கொரோனாவில் we saw top business people dying. Their money could not help them.
ஸோ அதனால் இந்த வெல்த் பற்றி பேசும்பொழுது வில் ஹாவ் டு பி வெரி கிளியர். நம்பர் ஒன், த பைபிள் சேஸ் காட் டுக் பாவர்ட்டி அண்ட் கேவ் அஸ் ஹிஸ் வெல்த் ஹிஸ் ரிச்சஸ் அண்ட் த பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் மேக்ஸ் ஒன் ரிச். டியூட்ரானமியில் வாசித்தது போல காட் கிவ்ஸ் அ பவர் டு கெட் வெல்த். அடுத்தது, எஸ் பாவிகள் வந்து சம்பாதிக்கிறாங்க, சம் தே கோ அண்ட் ஏர்ன் இன் அன்ஜஸ்ட் வேஸ், ரொம்ப அன்ஜஸ்டாக சம்பாதிக்கிறாங்க, உண்மைதான், அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இன்னொருத்தனை ஏமாற்றி, இன்னொருத்தனை கவுத்து, இதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே அவன் சம்பாதிக்கிறது நீதிமானுடைய கையில் வரும், நீதிமானுடைய கையில் நிச்சயமாக அது வரும் வரும். இன்னொன்று, when we share the gospel, நல்லா கவனிங்க, இதெல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் த பைபிள். இயேசு சிலுவையில் தரித்திரத்தை எடுத்து போட்டார், தட்ஸ் ட்ரூ, தேர்ஸ் நோ நெகோசியேஷன் ஆன் தட். பட் when you share the gospel, the problem happens when you present the gospel using these things. இங்கே கொஞ்சம் டிசர்ன்மெண்ட் வேணும். அதாவது நம்ம சால்வேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஸோ நான் வந்து சின்ன வயசில் எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சால்வேஷன் ஆர்மி இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இந்தியாவில் அவ்வளவு வறுமை, பீப்புள் ஹேட் நோ ஃபுட். நான் கேள்விப்பட்டேன், பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இந்தியன்ஸ் வந்து கூழுக்காக வேலை செய்வாங்களாம், நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வந்து தே வில் கிவ் கூழ், அந்த கூழை குடிக்கிறதுக்கு நாள் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம் இந்தியாவில். Praise God, all that has changed. I truly believe it is because of the gospel, because of the praying people in India, everything has changed and the poverty has gone away. இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாது. ஸோ சால்வேஷன் ஆர்மி வந்து வராங்க, உள்ள வந்து காஸ்பலை ஷேர் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அவங்களால பண்ண முடியல. அப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த ஜனங்க வயிற்றுக்கே வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, தே ஆர் இன் ஹங்கர், தே ஆர் இன் பாவர்ட்டி. ஸோ தே ஹேட் அ ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜினா, சூப், சோப், சால்வேஷன். அவன் சொன்னான், பசியாக இருக்கிறான், முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா, அவனுக்கு சுத்தம்னா என்னன்னு தெரியல, முதல்ல அவனுக்கு சுத்தத்தை சொல்லி கொடு, அதுக்கப்புறம் அவனுக்கு சால்வேஷனை கொடு, இல்லைன்னா உன் சால்வேஷன் பிரயோஜனமே இல்லை அவனுக்கு, அவன் எடுத்துக்க மாட்டான். சி, தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், தீஸ் ஆர் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம என்ன தவறு பண்ணுறோம்னா, நம்ம காஸ்பலை ஷேர் பண்ணுற விதமே தெரியல. காஸ்பல் வந்து, சி, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ட்ரூ, அதுக்கு தான் முதல்ல இதை சொன்னேன். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் வறுமையை எடுத்து போடுறாரு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்முடைய தாத்தா, அவருக்கு தாத்தாலாம் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். நான் சொன்னது போல் கூழ், நாள் ஃபுல்லாக 8 hours வேலை செஞ்சுட்டு வெறும் கூழை குடிச்சிட்டு வருவாங்க, நோ சேலரி, நத்திங். ஆனால் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் நல்லா வச்சுருக்காருனா ஏன் தெரியுமா, சம்ஒன் அக்செப்டட் கிரைஸ்ட், மேபி அவர் தாத்தா, மேபி அவர் டாடி, மேபி சம்படி, அண்ட் காட் இஸ் பிளஸ் த ஜெனரேஷன். இதை நம்ம மறந்து போகவே கூடாது. சும்மா இந்த வேர்ல்லி பிளெஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி தெரியாது பாருங்க. அந்த வறுமையை கடந்து வந்தால் அவங்களுக்கு தெரியும், தே வில் லுக் ஃபார் காட்ஸ் பிளெஸ்ஸிங். அப்படி தேடி ஜபம் பண்ணி எங்கள் கண்ட்ரியை ஆசீர்வதிங்கன்னு சொன்னதுனால தான், ஒரு அண்ணன் என்கிட்ட பேசினார், அவர் யூஎஸில் இருக்கார், தம்பி நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது எல்லார் வீட்லேயும் சைக்கிள் தான் நிற்கும், அவர் வயசில் பெரியவர், 50 வயசுக்கு மேலே, ஆனால் இன்னைக்கு எல்லா வீட்லேயும் 2-2 கார் நிற்குதுன்னார். இட்ஸ் ட்ரூ, ஒரு வீட்டில் 2 கார் வைக்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஐ ட்ரூலி பிலீவ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரேயிங் பீப்புள், ஜெபிக்கிறவர்களால் தான் நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ காஸ்பலை ஷேர் பண்ணும் பொழுது தி ஒன்லி திங் என்னன்னா, லைஃப் ஆஃப்டர் டெத், இட்டர்னல் லைஃப். இங்கே கண்களை மூடுனா நீ எங்கே போவ, இந்த கேள்வி தான் கேட்கணும். நீ நரகத்துக்கு போவியா, பரலோகத்துக்கு போவியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகம், இல்லைன்னா நரகம். இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியாது. ஸோ நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னது, ஏதோ ஒரு ஐலண்டில் அவர் வந்து ஒரு காஸ்பல் ட்ராக் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கார். அந்த ஐலண்டில் ஒரு வயசானவர்,
அவருடைய வேலை என்னன்னா, தினம் அவர் பையில டிராக்ஸ் எடுத்துக்குவார். அந்த மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு அவர் சொல்லுவாரா, சார் இஃப் யூ டை டு நைட் டு யூ நோ தட் வேர் வில் யூ கோ, டு யூ ஹாவ் த கன்விக்ஷன் தட் யூ வில் கோ டு ஹெவன். அவ்வளவுதான், நிறைய பேருக்கு கோபம் வரும். பட் தட் இஸ் அ குவெஸ்டியன், இன்றைக்கு கண்ண மூடினா நம்ம எங்க போவோம்? இதுக்கு தான் நம்ம வந்து காஸ்பல், ஜீசஸ் கேவ் ஹிஸ் லைஃப் so that we will be saved. Forgiveness of sins, பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு இருக்கா? இதை கேட்கணும். இதை கேட்டா அவனுக்கு என்ன பதில் சொல்லுவான்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் உனக்கு இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாருக்குமே அந்த நிச்சயம் இருக்காது. காஸ்பலை ஷேர் பண்ணும்போது இதுதான் கேட்கணும். பிகாஸ் டெஃபினட்டா இந்த கம்பாரிசன்ஸ் வரும். ஒருத்தர் என்ன கேட்டாரு, லாங் லைஃப்ன்றீங்களே, கருணாநிதி 97-98 வரைக்கும் இருந்தாரு. எஸ் அவர் இருந்தாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ, ஒரு அம்மா 110 வயசு ஏதோ, அது சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சி, இதெல்லாம் உலகத்துல இருக்கு. பட் நம்ம இதை வச்சு யூ கேனாட் கன்வின்சிங்லி பிரசன்ட் த காஸ்பல். இது எல்லாமே இருக்கு, இந்த ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம், லாங் லைஃப் எல்லாமே இருக்கு. இது உண்மை, இது சத்தியம், இதை நம்ம சுதந்திரிக்கணும். வி ஷுட் ரிசீவ் திஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் வென் யூ பிரசன்ட் த காஸ்பல் டு அ நான் கிறிஸ்டியன், அவங்க கிட்ட இல்லாத ஒன்னு என்னன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம். ஹி டஸ் நாட் ஹாவ் the conviction that his sins have been forgiven. He does not have the conviction that he will go and be in heaven with God one day. அவனுக்கு அந்த நிச்சயமே கிடையாது. அவன குதர்க்கமா பேசலாம் கேக்குற கேள்விக்கு, ஆனா அவன் நைட்டு தூங்க மாட்டான். நான் சொல்றேன், இந்த கேள்வியை தான் கேட்கணும் அவங்கள. They may tell you so many answers, but this question will follow them. Where will you go when you close your eyes here on earth? Have your sins been forgiven? These two questions will torment them. So they will look for answers. So adanal I think indha mari arguments avangaloda nam poradha konjam avoid pannikiradhu nalladhu. Non Christians kitta indha mari arguments avida nam aandavara oru kettu nyanathoda ipdi thirupirnom adha thirupum bodhu they will also begin to think, they will search for answers. Yeah. Thank you. I think that has answered your question. Where are you? Okay. So, before we close, anybody has a question, you can ask now. It may be a general question. In the topic, related to Ilama kuda irukalam, but general related to Bible, if any question you have, last question, you can ask now. So, this is a wonderful time. Make a use of it. Anybody has any questions? Okay, I think no more question. Thank you so much. And so before you close, we usually do that, you know, what you learn and how was the session. It's time to appreciate, and you can share your comments now. So, இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க, ப்ரோஜனமா இருந்துச்சா? ஜஸ்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்னைக்கு அண்ணா வாஸ் பிஸி, பிஸி சொல்லி நமக்கு வந்து ஹி கிவன் அ டைம். ஸோ ஸ்டில் வி ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் ஹிஸ் டீச்சிங். ஸோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ணா வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த டாபிக் சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், இது எப்படி நம்ம கரெக்டா. அண்ணா வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அண்ணா ஃபார் கம்மிங், இட் வாஸ் அ வெரி குட் செஷன், இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். சோ நெக்ஸ்ட் எனிபடி எல்ஸ்?
Just unmute your mic and you can talk. Jenny, Marshall, Pratana. Anna, thanks for the session today, Anna. Romba teliva sir invention anna sir namma romba clear and cut asirninga over points so adhe mari takku takku reference edukkuradha enakku romba aachiram adha over verse avade manapadama vechirkinga yeah adhu vandha ungakitta nu kattukkanum thanks anna for spending your time and coming here for us thank you okay thank you Pratna so we are going to close now once again I thank John Munaprakashana for coming to our youth fellowship and iniki session neenga romba arpadama nadathuninga so I hope everybody you know learn something today and they carry it daily every day so they start spending time with God by reading the God's word and praying to speaking to God so so before closing we'll pray and we'll close it so I'll pray unbless appa indha naalengale kuduthukku nandri appa indha naalengale visheshama john anna inga mathile kuduthukku romba nandri anna appa visheshama indha naalengale kuda anna appa na flesh and spirit topic inga pesa kirubai kuduthukku romba nandri appa varukku naalengale anna appa nangal edha nangal ummude vaarthiyum ummude உம்மோடு கூட உரையாடுறதுக்கும் அப்பா ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கானாரப்பா இன்னும் அதிகமான நேரம் உம்முடைய உம்முடைய பழத்தில் செலவுறதுக்கு அப்பா எங்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா விசேஷமா அவை இப்படி ஃபார் ஜோனனா லதாக்கா அவங்க பண்ற மினிஸ்ட்ரியும் உங்களுக்கு கத்த கொடுக்கணும்ப்பா லார்ட் பிளஸ் தம் லார்ட் யூஸ் தம் மைட்டிலி அண்ட் மீட் ஆல் தேர் வான்ஸ் நீட்ஸ் லோனானாரப்பா விசேஷமா அவங்க நடத்த எல்லா சர்ச் மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறவானாரப்பா லார்ட் பிளஸ் தம் லார்ட் ஜீசஸ் ஆனாரப்பா இன்னும் வருகிற நாட்கள் அப்பா அவங்களை பயன்படுத்த கிருபை தருங்கப்பா லார்ட் இன்னைக்கு இணைந்த எல்லாரும் அப்பா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அவையனப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா நீங்கள் பேர் பெற சொல்லுங்கப்பா லார்ட் சம் ஆஃப் தம் ஜாயின் இன்பிடின் ஆனாரப்பா சம் ஆஃப் தம் லெஃப்ட் இப்போ எல்லாரையும் ஆனாலப்பா உங்களுடைய கட்டில் கொடுக்குறோம் அவையனப்பா இன்னைக்கு செஷன் அப்பா இன்னைக்கு செஷன் எங்களுக்கு பிரச்சனமாக இருந்துச்சப்பா லார்ட் பிளஸ் அண்ணா அண்ட் அண்ணாஸ் ஃபேமிலிஸ் அண்ணாலப்பா ஃபேமிலி ஆஸ்வதிங்க இன்னைக்கு நீ இருந்து எல்லாரையும் உம்முடைய கட்டில் கொடுங்கப்பா நீரே போதுமான அழகப்பா போதுமான இருக்கிற தேவனை நீதாப்பா வருகிற அந்த டிசம்பர் மந்த்ல வி ஆர் கோயிங் டு என்டர் லார்ட் ஜீசஸ் அண்ணாலப்பா இந்த டிசம்பர் மாசமும் உங்களுடைய கட்டில் கொடுக்குறோம் நீர் வழிநடத்துங்கப்பா இது மட்டும் எங்க காத்த வளர்ந்து தேவன் இனிமேலும் எங்க காக்க வல்லவராக இருக்கிறப்பா ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிங்கப்பா எல்லாத்தையும் உங்களுக்கு கடத்துக்கணும்னாலும் பிதாவே ஆமீன் thank you so much Anna for joining I'm really happy thank you so much again if anybody ask any topic now we'll get back to you sure sure Anna thank you Anna god bless you.